வெல்கம் டு சம்சத் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சம்சத் கிச்சன்ல வித்தியாசமான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். இறால் இடியாப்பம் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இறால் இடியாப்பம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் அரிசி மாவு 1/2 கிலோ, இறால் சின்னது 200 கிராம், பெரிய வெங்காயம் 1, நீளமா நறுக்கியது தக்காளி 2 நறுக்கியது, மல்லி இலைகள் 1 கொத்து, புதினா இலைகள் 1 கொத்து, இஞ்சி பூண்டு அரைத்த விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஜாதிபத்ரி சிறிதளவு, பச்சை மிளகாய் 3, பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 சம அளவுல போட்டு பொடித்த தூள் 1/2 டீஸ்பூன், மராட்டி மொக்கு 1, பிரியாணி இலை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பட்டை 1 சிறிய துண்டு, கல்பாசி சிறிதளவு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எலுமிச்சை பழம் 1/2. இறால் இடியாப்பம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். அரிசி மாவுல தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊத்துறோம். எதுக்காக எண்ணெய் ஊத்துறோம் அப்படின்னா, நம்ம பச்சை தண்ணீர தான் மாவை பிசைய போறோம், அதுக்காக தாங்க. உப்பு தேவைக்கேற்ப, மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா மாவை பிசைஞ்சுக்கோங்க, கட்டி இல்லாம. பச்சை தண்ணில பிசையும் போது நமக்கு ஈஸியா வரும் இடியாப்பம் செய்யறதுக்கு. பாருங்க, இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இடியாப்பம் செய்யலாம். இந்த மாதிரி இடியாப்ப தட்டு ஒண்ணு எடுத்துக்கோங்க, அதுல எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம இடியாப்பம் புளியறத வச்சு நீள நீளமா பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சு இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட குக்கிங் டைம் பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் தான். நம்ம பிசைஞ்ச எல்லா இடியாப்பமாவையும் இந்த மாதிரி இடியாப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். வேக வச்ச இடியாப்பத்தை இந்த மாதிரி உதிர்த்தி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இறால் இடியாப்பம் பிரியாணி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடாயிருச்சு, நம்ம கடலெண்ணெய் ஊத்திக்கலாம். 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊத்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய். சூடாயிருச்சு, பட்டை, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, ஜாதிபத்ரி, வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வணங்கணும். புதினா இலைகள், மல்லி இலைகள், வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, இஞ்சி பூண்டு அரைத்த விழுது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இறால போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு, மிளகாய்த்தூள், கிராம்பு, ஏலக்காய், பட்டை 3 சேர்த்து அரைச்ச தூள், மஞ்சள் தூள். மசாலாவோட இறால் நல்லா வேகணும். உப்பு தேவைக்கேற்ப, இறால் எண்ணெயில நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருந்த இடியாப்பத்தை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இடியாப்பத்துல மசாலாலாம் நல்லா பிடிக்கணும். இறால் இடியாப்பம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இறால் இடியாப்பம் பிரியாணிய ரைத்தாவோட சாப்பிடும் போது ரொம்பவே சுவையா இருக்கும். நாம இன்னைக்கு செஞ்ச இறால் இடியாப்பம் பிரியாணி 2 பேருக்கு அளவா இருக்குங்க. சுவையான ரொம்பவே பிரமாதமான இறால் இடியாப்பம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சம்சத் கிச்சன்ல நான் செய்யற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சம்சத் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.
அப்பதான் நான் சேர வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சம்சத் கிச்சன்.